வெல்கம் டு அட்ராசிட்டி உலகம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்க டாப் மோஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அகைன் வீடியோக்குள்ள போலாம். நீங்க சென்னையில இருக்கீங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொன்ன உடனே இந்த காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அதோட ரேங்க் என்ன வேணா இருக்கலாம், ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம், ஆனா மைண்டுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வர காலேஜ் இந்த காலேஜ் தான். நான் ஆர்ட்ஸ் தான் படிக்க போறேன்னு ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே எல்லாருக்கும் மைண்ட்ல வர ஒரே காலேஜ் லோயலா. லோயலா காலேஜ்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது, இங்க நிறைய செலிபிரிட்டிஸ் படிக்கிறாங்க அப்படின்றது தான். காலேஜ்ல ரேங்க் அடி வாங்கினாலும் சரி, இல்ல பேர் ஏதாவது கெட்டு போனாலும் சரி, ஆனா இவங்க அலுமினைன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்டுக்காகவே இந்த காலேஜ்ல நிறைய பேர் சேருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெயிட்டான அலுமினை லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லோயலா காலேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய், விக்ரம், சூர்யா, மகேஷ் பாபு, ஜெயம் ரவி, பிகாஸ் நான் இப்போ எப்படி சொன்னோம், ஆர்ட்ஸ் படிக்க போறேன்னு சொன்ன உடனே மைண்டுக்கு ஃபஸ்ட் வர காலேஜ் லோயலான்னு சொன்னோம், அதே மாதிரி எங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால லோயலா போய் ட்ரை பண்ணோம். லோயலா கிடைக்கலன்ற ஆதங்கத்தில் இதோட பெரிய பிராண்ட் எதுன்னு வரும்போது தான் எங்களுக்கு எஸ்ஆர்எம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னது லோயலா கூட இது பெரிய பிராண்டு அப்படியா, எஸ்ஆர்எம் பெரிய பிராண்டு தானே, அப்படி நினச்சி தானே சேர்ந்து ஏமாந்தோம். அது காட்டாங்களே தூர். ஸோ லோயலாவில் எங்களுக்கு கிடைக்கலன்னொடனே லோயலாவோட பெரிய பிராண்ட் எதுன்னு தேடும் போது தான் எங்களுக்கு ஒன்று லோயலாவோட பெரிய பிராண்ட் எதுன்னு தேடும் போது தான் எங்களுக்கு ஒருத்தன் மாட்டினான். ஸோ நாங்கள் அப்படி வந்து சேர்ந்தது தான் எஸ்ஆர்எம். பிகாஸ் லோயலால் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அண்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வேறு எழுத வேண்டியதுலாம் இருக்குது. நாங்கள் எஸ்ஆர்எம்ல எப்படி ஜாயின் பண்ணலான்னு ஒரு வீடியோ தனியாக போட்டோமோ, அதே மாதிரி லோயலில் எப்படி சேரணும், சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுன்றத பற்றி ஒரு தனி வீடியோ போடுறோம். இந்த வீடியோ 5000 லைக்ஸ் மட்டும் கொண்டு வாங்க. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். லோயலாக்கு வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க போடுறோம். சோ லோயலா வீடியோல மீட் பண்ணலாமா? பாய். கல்யாணத்தின் நிலா காய்ச்சாத பால் நிலா, நீதானே வெண்ணிலா. லாவண்யா, ஒரு லாவண்யா ஐஸ்கிரீம் கொடுங்க சார். அது வெண்ணிலா சார், எங்க ஊர்ல நான் சாப்பிட்டுருக்கேனே எனக்கு தெரியுமே மேடம். வெண்ணிலா, நீங்க வெண்ணிலா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அதுதான் லோயல் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேக்கப் இருக்கட்டும், எப்படி அதில் கிடைக்காது, வேற ஒரு காலேஜ் வேணும்ல, அதுக்காக நீங்க சைட்லேயே ட்ரை பண்ற காலேஜ் தான் எம்சிசி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இந்த நேம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம குஷி படத்துல நம்ம இளைய தளபதி ஜோதிகா இந்த காலேஜ்ல தான் அவங்க படிச்சாங்க. நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான் போறேன், நானும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான் போறேன், நீங்க வாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன். எம்சிசி காலேஜோட ஆம்பியன்ஸ் மாதிரி, என்விரான்மெண்ட் மாதிரி வேற எந்த காலேஜும் வராது. இருக்கலாம், நான் பார்த்ததுல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். அங்கேயும் போய் ட்ரை பண்ணிருக்க போல, எல்லா இடத்துல சுத்திட்டு தான் சார் மந்தியா. நீ என்ன சிரிக்கிற, பிரேமம் படத்துல ஒரு காலேஜ் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரே கிரீனரியா பசுமையா இருக்கும் அந்த காலேஜ். பசுமையா இருக்கும் அப்படின்னா நல்லா, நீங்க காலேஜ் போகும்போதே மேனசஸ் வயல போற மாதிரி இருக்கும். அங்க ரொம்ப பழைய காலத்துல கட்டின பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஆன்டிக்கா இருக்கும். அண்ட் நீங்க ஃப்ரெஷ் ஏர் பிரீத் பண்ணலாம். காலேஜ் எப்படின்னு சொல்ல மாட்டேறானுங்களே, இல்லையா, மரம்லாம் இருக்கும், ஃப்ரெஷ் ஏர், ஆக்சிஜன், நைட்ரஜன். இந்த காலேஜோட ட்ரெஸ் கோட் கொஞ்சம் லீனியண்டாக தான் இருக்கும், உங்களுக்கு ட்ரெஸ் கோட் தான் முக்கியம்னா இந்த காலேஜில் சரி ட்ரை பண்ணுங்க. அட்மிஷனுக்காக விசாரிக்கிறதுக்காக போங்க, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அவங்க முகத்தை பாருங்க, அதில் சந்தோஷம் இருக்கா சோகம் இருக்கான்னு தெரியும். அங்கே இருக்க ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு தூரமாக போகணும், அது ஒன்று தான். தாம்பரம்ல கூடாது, அதுதான் எல்லாரும் தாம்பரத்தில் வீடு வச்சிருப்பானுங்க பைத்தியம். இங்கேயும் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எம்சிசியில் நீங்கள் சேரணும்னா ஒன்று நல்லா படிச்சிருக்கணும், ரொம்ப மார்க் வேணும் உங்களுக்கு. ஸோ அப்படியே கிடைக்கலனா ஃபாதரை கூப்பிட்டு போகணும், அது உங்கள் அப்பாவை கூட்டு போகணும்ப்பா, அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், பேசி அதுக்காக சொன்னோம். நிறைய காண்டாக்ட் இருக்கணும். நாங்கள் சொன்ன இந்த ரெண்டு காலேஜுமே சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், சீட் கிடைக்கணும்னு நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க, வேண்டிக்கோங்க. சாமியே சரணம் ஐயப்பா. யார் யார் புண்படுத்திட போகிறோம்ப்பா, யாரும் அஃபெண்ட் ஆக வேணாம் ஓகே. எல்லா மதமும் சம்மதம் தான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சொன்னோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் லிஸ்ட் வந்தாலும் இந்த காலேஜ் டாப் 5, டாப் 10, டாப் 3ல கண்டிப்பாக இருக்கும். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ். இந்த காலேஜ் 1840 பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கேன். இந்த காலேஜ் 1840ல பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அந்த காலேஜோட பேர் தான் பிரசிடென்சி. சொன்னோடனே ஒரு கூஸ்பம்ஸ் வருதுல. ஆமாம் சொல்கிறா, அந்த அளவுக்கு கொஞ்சம் கெத்தான காலேஜ். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ் நாங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த காலேஜ் நிறைய படத்தில் ஷூட்டிங் ரெஃபரன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த காலத்துன்னு சொல்லும்போது தெரியல, இங்கே பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்து ஆர்கிடெக்டில் இருக்கும், பார்க்கறது கொஞ்சம் ஆன்டிக்காக இருக்கும். அண்ட் பிரசிடென்சி பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2022 நிர்ஃப் ரேங்கிங்கில் 3rd லெவலில் இருக்குது, இந்தியா லெவலில். அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் தான் இந்த லிஸ்ட்லேயே ஒரு மாதிரி வெயிட்டான காலேஜ். இந்த காலேஜை பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க சென்னையில். இந்த பேரை சொன்னாலே ஐயோ அவரா,
நீங்க காதல் தேசம் படம் பார்த்திருக்கீங்களா? இந்த லிஸ்ட்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் சொன்னோம் பாத்தீங்களா லோயலா, அந்த காலேஜுக்கும் இப்ப நாங்க சொல்ல போற காலேஜுக்கும் ஒரு கோல்டு வாரே நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா லோயலா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாருன்னா தம்பி இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு அண்ணன் தம்பி பாசத்தை விட காலேஜ் மேல இருக்க அந்த பாண்ட் தான் பெருசு. அண்ணன் தம்பியா இருந்தாலுமே ரோட்ல அச்சுப்பானுங்க அப்படின்னு அந்த படத்துல சொன்னாங்க. உங்களுக்கு இருக்கிற அண்ணன் தம்பி பாசத்தை விட உங்க காலேஜ் மேல இருக்கிற பாசம் ஜாஸ்தி. தெரியல வைஷ்ணவான்ற பேர்லயே நிறைய காலேஜஸ் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்ம டிஜி வைஷ்ணவான்றது கோஎட். சோ உமன் காலேஜ் பத்தி தனியா ஒரு லிஸ்ட் இருக்கு, வெயிட் பண்ணி ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா. டிஜி வைஷ்ணவுக்குள்ள போறதும் அவ்வளவு ஈஸி இல்ல, அங்கேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இருக்கு. சோ அதை நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு அட்மிஷனே கிடைக்கும். அடுத்து பாக்க போற காலேஜ் குருநானக் காலேஜ். இந்த காலேஜ் பக்கத்துல தான் வேலச்சேரி பீனிக்ஸ் மால் இருக்கு. உங்களுக்கு போர் அடிச்சு தான் ஒரு சின்ன யூ-டர்ன் எடுத்துட்டு பீனிக்ஸ் மால்க்குள்ள போயிட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு டே ஸ்பெண்ட் ஆகும். விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம், படத்துக்கு போகலாம், படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்பா. நாங்க இப்ப சொன்ன காலேஜஸ் எல்லாமே எல்லாருக்குமே பேர் சொன்னாலே தெரியற காலேஜ் பத்தி தான் நாங்க சொன்னோம். நிறைய காலேஜஸ் இருக்கு, எல்லாமே வந்து நல்ல காலேஜ் தான், பட் டாப் காலேஜஸ் தான் நாங்க இப்ப சொல்லியிருக்கோம். அப்படி ஏதாவது காலேஜ் மிஸ் பண்ணிருந்தோம் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க, அதை பார்த்து மத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. உடனே கமெண்ட்ஸ் வந்து என் காலேஜ் இது ப்ரோ, இதை பத்தி ஏன் சொல்ல, இதை ஏன் மென்ஷன் பண்ணலாம் கேட்காதீங்க. நாங்க எல்லாருக்கும் பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியற காலேஜ் பத்தி தான் நாங்க போட்டிருக்கோம். அடுத்து நம்ம டீம் யூனிவர்சிட்டிக்கு வர ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்ப்போம். டீம் யூனிவர்சிட்டின்னு சொன்ன உடனே நாங்க என்ன சொல்ல போறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். The one and only Marvelous Spectacular Amazing Incredible Fantastic என்ன மார்வல் படம் பேரா சொல்லிட்டு இருக்கானுங்க. சோ இப்படி எல்லாம் பில்ட் அப் பண்ணனும் எங்களும் ஆசைதான். டீம் யூனிவர்சிட்டில நம்பர் 1 யூனிவர்சிட்டி எப்பவுமே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தான். டாப் கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கலையா, ஸ்ட்ரைட்டா யூனிவர்சிட்டி வாங்க, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வாங்க. ஆனா என்ன, சேரத்துக்கு முன்னாடி எந்த பிரான்ச்ல சேரறானோ விசாரிச்சு சேருங்க. அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்குள்ள பாருங்க, நிறைய வீடியோ இருக்கும். அடுத்த லிஸ்ட்ல இருக்க காலேஜஸ் எல்லாமே இந்துஸ்தான், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, வேல்ஸ் யூனிவர்சிட்டி, பாரத் யூனிவர்சிட்டி, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் சத்யபாமா யூனிவர்சிட்டி. சத்யபாமா பத்தி இன்ஜினியரிங் வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, அத பத்தி எதுவும் பேசலையான்ட்டு. நாங்க படிக்கும் போது அது வேற மாதிரி இருந்துச்சு, பட் சில மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. சோ தெரியாம நாங்க சொல்ல கூடாதுன்னு சொல்லல. அங்க சாப்பாடு நல்லா இருக்கும். யாருமே பேரே தெரியாத காலேஜ்லாம் சேரணும்னு ஆசைப்படவே மாட்டோம். அதனால தான் இந்த மாதிரி காலேஜ் நேம்ஸ் தான் சொல்லியிருக்கோம். அப்படி பேர் தெரியாத காலேஜ் இல்லைனா கூட மீடியமான காலேஜஸ் நிறைய இருக்கு, பட் அதை நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், அதை பார்த்து பல பேர் பயனடையிட்டோம். நாங்கள் ஏன் சொல்லலைனா எங்களுக்கு அந்த காலேஜ் பற்றி தெரியல, நாங்கள் சொன்னோன்ட்டு அங்கே நீங்கள் போய் சேர்ந்து அப்புறம் எங்களை எதுவும் சொல்லக்கூடாது, அதுக்காக தான். அப்படி ஒரு விட்டு இப்படி ஒரு விட்டு ஓகே. தி லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த லிஸ்ட் இப்போ வந்து கொண்டு இருக்கு. வெல்கம் டு த கிரேட் கிரிகாலன். இப்படிலாம் பில்டப் கொடுக்குறோமே, இந்த செக்மெண்ட் வந்து பசங்களுக்காக நீங்க நினைச்சிக்காதீங்க, இது ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். அதுக்கு பாய்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்தெந்த காலேஜ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. பிகாஸ் நாங்கள் ஒரு லிஸ்ட் சொல்லியிருப்போம்ல, அந்த காலேஜ் பக்கத்துலேயே தான் இந்த மாதிரி நாங்கள் இப்போ சொல்ல போகிற காலேஜ் தான் இருக்கும். மேபி உங்கள் காலேஜ் பக்கத்துலேயே இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைப்பா, ட்ராவல் பண்ணுறதுக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்,
அடி வாங்கலாம், செருப்படி வாங்கலாம், இல்ல உங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க அங்க சேர்க்கலாம். ஹாய் டோலிஸ், சரத் அண்ணா, சரத் மாமா. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, டாப் 10 உமன்ஸ் காலேஜ் இன் சென்னை. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, டாப் உமன் காலேஜ் இன் சென்னை. உமன்ஸ் காலேஜ் அங்க உமன்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. ஸ்டாப்ஸ் கூட உமன்ஸ் தான் இருப்பாங்க. வாட்ச்மேனை தவிர உள்ள ஒரு பையனை கூட பார்க்க முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் தான், இட்ஸ் நாட் இன் எனி பர்டிகுலர் ஆர்டர். நீங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க, கோயில்ல படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா இந்த காலேஜ்லாம் சேர்ந்துடாதீங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தாலும் பெண்களா தான் இருப்பாங்க. இல்ல அது உங்களுக்கு ஓகேனா நீங்க சேர்ந்துக்கோங்க. கோயிலுக்கு எப்படி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜோ, அதே மாதிரி உமன்ஸுக்கு உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஒரு எம் அப்படியே திரும்பி போட்டா உமன்ஸா மாறிடும். WCC உமன்ஸ் காலேஜ். ஆமாண்டா, இப்போ லிஸ்ட்ல வர போற காலேஜஸ் இருக்க எல்லா பெண்களுமே ரொம்ப அழகா இருப்பாங்க. பெண்கள்னாலே அழகா தானே இருப்பாங்க. சிம்ப் என்ன, நான் பேச வேண்டிய தெய்வமா பேசுறேன். எல்லாரும் நம்ம சரத் அண்ணாக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி, எக்ஸ்ப்ளோர் வித் சரத்துக்கு சிஸ்டர் மாதிரி. இப்படிலாம் இல்ல, என்கிட்ட பேச ஆசைப்படுறவங்க தனியா, எல்லாரும் சமமா இருப்போம், சமமா பழகுவோம், நம்புங்க. உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் இந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காலேஜ் குள்ள போறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னதான் உமன்ஸ் காலேஜ் இருந்தாலும் காலேஜ் பேர்லயே உமன் இருக்கு பாத்தீங்களா, என்ன சொல்ல வர. அதான் ஒண்ணும் இல்ல. அடுத்து சோ இந்த காலேஜ்ல சேர்றதுக்கும் நீங்க கொஞ்சம் சாமி கும்பிடணும். நல்லா படிச்சு சாமி கும்பிட்டு போங்க. இப்ப எல்லாரும் பிளஸ் டூ முடிச்சிருப்பீங்க, நல்லா சாமி கும்பிட்டு போங்க. அடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் தான், இந்த காலேஜோட பேரை நீங்க அடிக்கடி சினிமால கேட்டிருப்பீங்க, இல்ல வெளியில எங்கயாவது போகும்போது கேட்டிருப்பீங்க, இல்ல உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பொண்ணுங்களே இங்கதான் படிச்சிருப்பாங்க. அந்த காலேஜோட பேர் தான் எத்திராஜ். இந்த காலேஜுக்கு நடுவிலையும் ஒரு பப்ளிக் ரோடு போகுதுன்னு கேள்விப்பட்டோம். ஆமா போகுது, ஏன்னா நாங்க வந்து அலுமினிக்கு போனோம், அப்போ அந்த பப்ளிக் ரோட்ல மட்டும் தான் விட்டாங்க. அலுமினிக்கா, எத்திராஜ் அலுமினிக்கு நம்ம என்ன போனோம்? நான் போனேன், அதை நம்பர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அலுமினியா அது பேரு, அலுமினியா தெரியல, நான் போல, அது கல்ச்சுரல்ஸ்க்கு போனேன். அப்படி சொல்லு, கல்ச்சுரல்ஸ்க்கு போனோம். ஆமா, இந்த காலேஜ் நடுவிலையும் ஒரு பப்ளிக் ரோடு போவோம். எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கல்ச்சுரல்ஸ்க்கு போயிருந்தோம், எங்களுக்கு கேட்டுக்குள்ள விடல, அந்த ரோடுக்குள்ள தான் விட்டாங்க. உண்மையா தான் பண்ணியா, உள்ள விட மாட்டாங்க. அது வந்து பாஸ் வேணும், அந்த முன்னாடி என்ட்ரி போடணும், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும், நம்ம ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது ஃபீஸ் எல்லாம் இருக்கு. அது பண்ணலன்னா அந்த பாஸ் எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. உள்ளே விடல, அந்த ரோட்ல மட்டும் தான் விட்டாங்க. வாட்ச்மேன் நிக்கிற ஏரியா பக்கம் கூட ஒன்று சைக்கிள் இல்ல. ஏன்னா எங்க ஃப்ரெண்டு வந்து உள்ள போய் பாஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு கடைசியில் ஆன்லைன் தான் பாஸ் வாங்கணுமா, அங்க போனோன்னு தான் எங்களுக்கு தெரியும். கடைசியில அந்த ரோட்ல நின்று எங்க பைக் மேல ஏறி நின்று பவுல பாத்துக்கிட்டு இருந்தோம். துல்லாத மனம் துள்ளும் விஜய் மாதிரி எட்டி நின்று பாத்துட்டு இருந்திருக்காங்க. எத்திராஜை தொடர்ந்து அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற காலேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா, செலாமரிஸ். இதுவும் ஒரு நல்ல காலேஜ். செலாமரிஸ் பத்தி நான் சொல்றது எதுவும் தெரியாது, அதான் லிஸ்ட் சொல்லிடலாம். இதுக்கு அடுத்து வரிசையா லிஸ்டா பாப்போம். செலாமரிஸ், அண்ணா ஆதர்ஷ், மீனாட்சி காலேஜ் ஆஃப் உமன்ஸ். இந்த காலேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நாங்க சொன்ன காலேஜ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், ஏன்னா உமன்ஸ் மட்டுமே இருக்கனால அங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்கு. உள்ள போன் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் வெளியில ரோட்ல எல்லாம் யார்கிட்ட நின்று பேசக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் தான் இருக்கு. ட்ரெஸ் கோட் கூட நிறைய இருக்கு. உமன்ஸ் மட்டும் தானே இருக்காங்க, ஏன் இவ்வளவு ரூல்ஸ் தெரியல, அது நீ அவ்வளவுதான் கேட்கணும். நானுமே வந்து உமன்ஸ் மட்டும் தானே இருக்காங்க, அங்க ட்ரெஸ் கோட்லாம் இருக்காதா, நம்ம எஸ்ஆர்எம் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினைச்சேன். அங்கேயே வந்து ட்ரெஸ் கோட்லாம் இருக்கு, எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. உங்களுக்கு எல்லா காலேஜ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அண்ட் லிஸ்ட்ல ஃபைனலா பார்க்க வேண்டிய காலேஜ் தான் நம்ம MOP வைஷ்ணவ். நாங்க முன்னாடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, வைஷ்ணவோட உணர் பிரான்ச் உமன்ஸ்க்கு தனியா வச்சிருக்காங்க, அதுதான் இது. இன்னொரு வைஷ்ணவா வந்து குரோம்பேட்ல இருக்கு, குரோம்பேட் வைஷ்ணவா. MOP வைஷ்ணவா வந்து வெறும் உமன்ஸ்க்கானது, அதுவும் உமன்ஸ் தானா? அதுவும் உமன்ஸ் தான். சரி ஓகே, அது வந்து இன்சியல் மட்டும் ஏதோ மாறும், பட் MOP வைஷ்ணவா தான் கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ். குரோம்பேட் வைஷ்ணவா கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ் தான், அதுவும் உமன்ஸ் காலேஜ் தான். ஸோ உமன்ஸ் காலேஜ்ல இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் காலேஜ் பார்த்தோம், ஜஸ்ட் பேர் சொன்னோடனே தெரியற காலேஜ் தான் சொன்னோம். இது இல்லாமல் வேற ஏதாவது காலேஜ் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய உமன்ஸ் காலேஜ் இருக்கு, அப்படி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இதை தவிர்த்து இன்னொரு ஒரு காலேஜ் இருக்கு, அது வந்து இந்த லிஸ்ட்ல எதுலையுமே வராது, அது ஒரு தனி காலேஜ், YMCA. YMCA இந்த காலேஜ்ல படிச்சவங்களுக்கு மட்டும் தான் இதோட அருமை தெரியும். அப்படி நீங்க படிக்கலையா, இப்ப நாங்க அந்த காலேஜோட அருமை பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு லைன்ல சொல்றோம். அண்ட் இந்த காலேஜ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கீழே வராது, ஏன்னா இது வந்து ஃபுல்லாவே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வரும். இட்ஸ் அ காலேஜ் ஃபார் பிசிக்கல் எஜுகேஷன். நீங்க ஸ்கூல் டைம்ல இருந்தே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், எனக்கு ஸ்டடிஸ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட், அதுலயே ஒரு கெரியர் பில்ட் பண்ணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, சோ நீங்க வராத ஸ்டடிஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணாம வர ஸ்போர்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் டைம். அந்த காலேஜ் தான் YMCA. ஸோ YMCA காலேஜை பத்தி நீங்க கூகுளே சும்மா சர்ச் பண்ணி பாருங்க, ஸோ அதோட இமேஜஸ் பார்த்தாலே நீங்க அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆவீங்க. இந்த காலேஜ் தொடங்குனது 1920. ஸோ ஆர்ட்ஸ் காலேஜ் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க, ஸோ அதோட லிஸ்ட் முடிச்சாச்சு. மிஸ் ஆன காலேஜ் நேம்லாம் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க, ஸோ மத்தவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோட எடுக்கப்பட்டது அல்ல. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ லாயில பத்தி உங்களுக்கு தனி வீடியோ வேணும்னா நாங்க சொன்னது செய்யுங்க, 5K லைக்ஸ். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோட எடுக்கப்பட்டது அல்ல. என்ன NIRF சொல்லுவா? NIRF.
இந்த இயர்ல NIRF ரேங்கிங் NIRF லேங்க் நீ சொல்றியா? சரி நீ சொல்லு. அடுத்து நம்ம பார்க்க போற நானே சொல்றேன், அடுத்து நம்ம பார்க்க போறிய காலேஜ், அடுத்து பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படியா? கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, சாதனமா பண்ணியா? ஃபார் எக்ஸாம்பிள் 2020 NIRF ரேங்கிங்ல 2022 இருக்கு. இவருக்கு இதான் வேலை.